before washing the cloth, you have to keep a surf on this and you have to spread on that cloth. Then you have to tearing cloth, you have to keep it that side. அதாவது சர்ப்பை வந்து ஒரு சின்ன கப்பில் சர்ப்பு போட்டு துணியில் கொஞ்சம் அப்படி மேலே ஊற்றி வச்சிடணும். ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அதை வந்து துவைக்கணும். அப்புறம் வெளியில் போயிட்டு போட்டு வந்த தண்ணி வந்து தனியாக வச்சிடணும். இது கூட சேர்த்துக்கே அழகு ரகுனா செய்ய பார்ப்பேங்கே உஸ்க்கு அழகு ரகுனா செய்ய ஓகே அழகுனா செப்பரேட்டு செப்பரேட்னா இங்கிலீஷில் தமிழ்னா தனியாக வைக்கணும். ஹிந்தியில் அழகு ரகுனா ஓகே பஹார் பஹார்னா அவுட் சைடு அவுட் சைட்னா வெளியே போய்ட்டு வந்தோம்ல பகார்னா பெத விட்டு வெளியே வந்தாச்சு அதுக்கு தான் நினச்சிவாங்க பஹார் சொல்லுவாங்க பஹார்னா என்னது அவுட் சைடு சொல்லுவாங்க இங்கிலீஷில் தமிழை வந்து வெளியே சொல்லுவாங்க ஹிந்தியில் பஹார் சொல்லுவாங்க ஓகே ஸோ இது 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 ஃபினாயில் வேணும் 30 rupees ஐ பாட் இட் பிஃபோர் தட் வி காட் அ வாட்டர் பாட்டில் நான் வந்து ஏர் நாட் கெட்டிங் ஏ பாட்டில் தி ஷாப் இஸ் குட் ஐ வில் எக்ஸ்பிளைன் ஸோ வென்எவர் வி ஆர் கிளீனிங் யூ டு க்ளீன் இட் இன் த பாத்ரூம் பிகாஸ் ஐ எம் அஃப்ரைட் டு கீப் அ மொபைல் இன் அ பாத்ரூம் அதர்வைஸ் ஃபாலோ இன் த வாட்டர் யூனோ ஸோ ஐ எம் அஃப்ரைடி ஓகே ஸோ ஐ ஹவ் டு சேவ் மை மொபைல் ஸோ வென்எவர் யூ ஆர் வாஷிங் ஈவென் இட்ஸ் அ வெரி டர்ட்டி தேர் பிகாஸ் அவுட் சைடு யூ ஹவ் கோன் அண்ட் யூ ஹவ் கம்ஸ் இட் இஸ் பெட்டர் யூ ஹவ் டு கீப் த மக் அட் இட் டாப் அண்ட் இன்சைட் த பாத்ரூம் யூ ஹவ் டு டேக் ஏ ஃபினாயில் அண்ட் யூ ஹவ் டு போர் வாட்டர் ஃபார் த ஃபினாயில் வாட்டர் ஸோ தேட் ஹவுஸ் அண்ட் எவ்ரி திங் இஸ் வெரி நீட்னா ஸோ திஸ் க்ளோத் இட் இஸ் கவர்டு க்ளோத் தட் ஆல்சோ யூ ஹவ் டு போர் வாட்டர் அதாவது அந்த ஃபினாயில் வந்து நல்லது அது வந்து முன்னால் பாட்டில் கிடச்சிது இப்போ பாட்டில் கிடைக்கல ஒரு கவரில் வாங்கி ஊற்றிருக்கு இது வந்து இந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் ஃபினாயில் போட்டு அது பாத்ரூம் வச்சு இப்படி கழுகையில் வந்து மேலே தள்ளி தண்ணியை ஊற்ற 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 அழுக்கு போயிருக்கு சில தள்ளி வச்சு ஊற்றா கொஞ்சம் அழுக்கு போகும் அந்த மொபைல் எடுத்துகிட்டு போக பயமாக இருக்குது கை கிடுக்குன்னு நடுங்குது போட்டோம்னா அப்படி ஷோ பண்ணி காட்டினேன் கப்பில் வந்து ஃபினாயில் ஊற்றிட்டு மேலே தள்ளி தண்ணியை வச்சு மேலே மேலே வேலை வேலை வச்சு ஊற்றினபடி பாத்ரூமில் வச்சு ஊற்றணுங்க பாத்ரூமில் மொபைல் கொண்டு போய் மாதிரி இப்படி வச்சு கொஞ்சம் இப்படி 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 ஊற்ற 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 வேற அப்புறம் ஃபினாயில் வச்சு வந்து செருப்பை கழுவணும் ஓகே பாட்டில் மை இதற்கு பாட்டில் மை டாலவு நாளுக்கு பானி சே உப்பர் சே டாலினா வந்து உப்பர் சே ஜாங்கன்னா பாத்ரூம் மே டாலுக்கு அப்படி மொத்த மொபைல் நிச்சயிக்கிறீங்க தோட்டில் இருக்கீங்க அப்படி ஹாத் ஹில்ரி ஐசா ஸோ பத்தாயா ஐசா கண்ணிகா டொப்மே ஐசா ஃபினாயில் இருக்கே ஐசா டாலினா வந்து சுப்பு உப்பர் டாலுங்க தோ சாப் சவையாத்து கப்படா கூட டாலா வந்து சுப்பர் டாலினா பைஜோ செப்பலுக்கு ரோஸ்க்கு துக்கான் சுற்றி வச்சுருப்பே ஹெல்மெட் அவுத்து அப்படி மக் மேலேக்கு ஃபினாயிலுக்கு இசு ஒப்பர்ஸு நான் பைஜே ஒப்பர்ஸு டாலினுக்கு சப்தரங்கிறது உஸ்கா கப்படா கப்படா ஜுரத்து ஒப்பன் தனி உஸ்க பி டாலினா செய்ய சி அண்ட் சி தோஸ் ஹேவிங் வி ஆர் ஹேவிங் த குட் செப்பல் வியர் டு கீப் இட் செப்பரேட் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற செப்பல் வந்து தனியாக வைக்கணும் அப்போ இந்த வெளியில் போகிறத தனியாக ஃபினாயில் ஊற்றணும் டெட்டா எடுக்கணும் பார்பியோ லேக்கேஜோ செப்பல் அழகுறதுனாச்சு கர்மி கருமை வந்து அழகுறது நான் பைஜே ஓகே இருக்கிறது சாப் சபையத்தோடு இருக்கும் கொரோனா வைரஸை ஜானிட்ட வயசு கருணை கிடையாது கேக்கிறேங்க இனி ஓகே பீமார் மாதிரி படு சப்தி இஸ்கேலிசா இப்போ சாப் சபை கருக்கே ஃபினாயில் மாதிரி தான் ஆயிங்க ஐசா போல் சப்த ஃபினாயில் டாலோ கருக்கே போல் ஐசா கருக்கே அனைச்சா கரம் கருணிக்க சாம்பார் கருக்க உஸ்க சோத்தி இந்த மாதிரி கரம் கருணை வச்சு உஸ்கே பி ஃபினாயில் மாதிரி டாலோ ஜோ பர்த்தன்மை இஸ் இந்த ஓல்டு ரைஸ் ஐ எம் கோயிங் டு மேக் ஃபுட் ஸோ ஃபஸ்ட் யூ ஹவ் டு கீப் இட் ஃபஸ்ட் வந்து லைட்டர் லேம்ப் யூசிங் ஒன் ஹேண்ட் யூ ஹவ் டு லைட்டர் லேம்ப் இட் டேக்ஸ் மோர் டைம் ஸோ யூ ஹவ் டு எஸ்டர்டே ஆயில் எஸ்டர்டே ஹேட் மேட் பூரின் அண்ட் தட் ஆயில் ஆல்சோ லெட் இட் பி கலர் இஸ் ரெட் லைக் இட் கீப் அ ஆயில் இஸ் இந்த ஓல்டு ரைஸ் அப்படியே ஃபஸ்ட் யூ ஹவ் டு டேக் ஆயில் தென் ராயி தென் காந்தா டு ஃப்ரைட் இட் அதாவது முதல்ல எண்ணெய் ஊற்றி கடுகு எண்ணெய் கடுகு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும்